بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. وقال تعالى: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹினுடைய அன்பே, என் அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய தெளிவாக தெரியுதா? இல்ல இல்ல, லைட்டு இன்கேஸ் தெளிவா தெரியாதவங்க ஜூம்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால இந்த மாலை பொழுதுல அசர் நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய நேரத்துல நம்ம வந்து ஹஜ்ஜை குறித்து நம்ம வந்து அறிந்து கொள்ள அல்ஹம்துலில்லா. இந்த வருஷம் இதுல ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. ஆண்கள் தரப்புல மாஷா, சோ பெண்கள் தரப்புல இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லா, அல்லா ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கோம். கணேசர்குரியவர்களே, ஹஜ் செய்வது இஸ்லாத்தினுடைய மகத்தான ஒரு வணக்கமாக வழிபாடாக இருக்கு. மார்க்கத்தினுடைய தூண்கள்ல மிக முக்கியமான ஒரு தூணாக ஹஜ் என்பது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இஸ்லாம் என்பது ஐந்தின் மீது நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது என்ன? ஷஹாதா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறுவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார் என்று சாட்சி கூறுவது, இது முதலாவது விஷயமாக இருக்கு. இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுவது, மூன்றாவது ஜகாத்து கொடுப்பது, நான்காவது ரமதான் மாதத்துல, ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது, ஐந்தாவது ஆற்றல் பெற்றிருப்பவர்கள் மீது அஞ்சும் புரிவதாக இருக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். அப்போ மிகப்பெரிய ஒரு வணக்கமாக ஹஜ் என்பது இருக்கு என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஹஜ்ஜுடைய வரலாற்றை பற்றி நம்ம வந்து பார்க்கும் பொழுது கணிக்கக்கூடியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு அது வந்து இணைந்த ஒரு விஷயமாக இருக்கு. நான் ரொம்ப இதை பத்தி சுருக்கமாக சொல்லிட்டு நான் ஹஜ்ஜுக்கு எப்படி செய்யணுன்ற டாபிக்ல நான் வந்து போயிடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அறிவிப்பு செஞ்சாங்க. வஅதின் ஃபில் நாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஹஜ்ஜை குறித்து அறிவிப்பு செய்யுங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அறிவிப்பு செஞ்ச உடனே அந்த அல்லாவை தரிசிப்பதற்காக நடந்து வருவாங்க, வாகனத்துல பயணித்து வருவாங்க, நீண்ட நெடிய தூரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அந்த பிரகடனம் தான், அந்த அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்றோம். யாரெல்லாம் நான் வந்துட்டேன் இறைவா, நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டேன், உனக்கு வழிபடுவதற்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறோம், லப்பைக் என்ற வார்த்தையின் மூலமாக அந்த அழைப்புக்கு என்ன செய்யறோம், நம்ம பதிலளிக்கிறோம். சரி, நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஹஜ் செய்யறதுனால என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க. பாவங்கள் மன்னிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மப்ரூருக்கு, சோனத்தை தவிர
வேற எந்த கூலியும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜிலே ஆபாசத்தை பேசாமல் பாவ செயல்களில் ஈடுபடாமல் எவர் இருக்கிறாரோ அவர் தாய் தன்னுடைய தாய் பெற்ற நாளில் எப்படி இருப்பாரோ அதே போன்று திரும்புகிறார். என்னத்தோ குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹாஜி என்ன செய்வாரு, மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் போது அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஹஜ் பயணம் என்பது இது மிக முக்கியமான ஒரு பயணமாக இருக்கு. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு திரும்பக்கூடிய ஒரு பயணமாக ஒரு இபாதத்தாக இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் இல்லை. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா. சொர்க்கத்தை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட்ட புண்ணியமிக்க ஹஜ்ஜுக்கு கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய ஹஜ்ஜு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவர் செய்யக்கூடிய ஹஜ் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு தான் சொர்க்கத்தினுடைய கூலி கொடுக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா ஹஜ்ஜுக்கும் சொர்க்கம் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் புண்ணியமிக்க ஹஜ் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று வார்த்தை அரபியில சொல்றாங்க. எந்த ஹஜ் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுதோ அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். எந்த ஹஜ் சுன்னாவின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த வழிமுறையின் அடிப்படையில் செய்யப்படுகின்றதோ அந்த ஹஜ்ஜிற்கு தான், அந்த ஹாஜிக்கு தான் சொர்க்கம் கூலியாக கிடைக்கும். இன்னும் எந்த ஹஜ்ஜிலே பாவங்கள் கலக்கப்படாம, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே பாவங்கள் கலக்கப்படாம, ஆபாச வார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம அல்லாஹ்வுக்காக அடிபணிந்து கீழ்ப்படிந்து இப்படி யாருடைய ஹஜ் அமையுமோ அவருடைய ஹஜ்ஜுக்கு தான் சொர்க்கம் கூலியாக கிடைக்கும். எல்லாரும் இருப்பாங்க சரியா? என்ன சொல், எத்தனை விஷயம் சொன்ன? கிட்டத்தட்ட மூன்று விஷயம் சொன்னேன். இஃப்லாசாக செய்யணும், சுன்னாவின் அடிப்படையில செய்யணும், பாவங்கள் இல்லாம ஹஜ் என்பது இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜிற்கு சொர்க்கம் என்பது கூலியாக கிடைக்கும் என்பதாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஹாஜி என்பவர் ஹஜ் செய்யக்கூடியவர் வந்து யாருன்னா, பொதுவாக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பிறந்தார். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இதை உணர வேண்டும். நான் யாரு? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நான் யார்? அல்லாஹ்வின் விருந்தாளி. சுப்ஹானல்லாஹ், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம எப்படி நல்லா கவனிக்கிறோம் அவங்கள? கவனிக்கிறோமா இல்லையா? நமக்கு இல்லை என்றாலும் அந்த விருந்தாளிக்கு நம்ம சிறந்ததை உருப்படுத்துகின்றோமா இல்லையா? அப்ப ஹாஜி என்பவர், ஹஜ் செல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ் செல்லக்கூடியவர், அந்த அல்லாஹ் எப்படி நேசிக்கிறானோ, அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்திருக்கானோ அப்படி ஹஜ் செய்யணுமா இல்லையா? சொல்றது புரியுதா? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் ஹாஜி, அல்லாஹ்வின் விருந்தாளி. வெறும் ஹாஜி மட்டும் இல்ல, உம்ரா செய்யக்கூடியவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அப்போ அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ஒரு கண்ணியமான ஒரு இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்ற வரையிலே அந்த ஹஜ்ஜை அமைக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த வழிமுறையின் அடிப்படையில நம்முடைய ஹஜ் என்பது இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கோம். ஹஜ்ஜை பொறுத்தவரையில பொதுவாக கணித்துக்கிறவர்களே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, கடைசி காலத்துல ஹஜ் வந்து செய்யணும், எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு ஹஜ் செய்யணும் என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து சமூகத்துல இருக்கு. இந்த கருத்து சரியா இல்ல? ஏன் சரியில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மக்களே ஹஜ் செய்யுங்க, நம்ம காட்டுறது இருக்குன்னா வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த ஹஜ் காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு ஆற்றல் இருக்குமோ அவர் மீது ஹஜ் கடமை என்று அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கருத்தை தான் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார். எந்த ஆற்றல்? உடல் ஆற்றல், பொருளாதாரம், ஆரோக்கியம், பொருளாதாரம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அங்கு செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் நமக்கு இருந்துச்சுன்னா ஹஜ் செய்வது வாழ்நாள் ஒரு முறை கடமையாகும், ஆகிவிடும். எனவே என்ன செய்யக்கூடாது? ஒருவர்
அவருக்கு ரெண்டு விஷயம் பூர்த்தியாக இருந்துச்சுன்னா அவர் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நபிசுல்லாஸ்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜ செய்ய நாட்டை வச்சுட்டாலே தீவிரம் காட்டட்டும், ஏன் என்றால் ஒருவரை நோய் பீடிக்கலாம். ஒருவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம நல்லா இருக்கும் அல்ஹம்துலில், இந்த நாளைக்கு நல்லா இருப்போம் கேட்டுதான். இப்ப என்ன வேணா நம்ம லைஃப்ல நடக்கலாம். ஆகவே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கடைசி காலத்தை தான் ஹஜ் பண்ணணும் என்று நாம நினைக்கக்கூடாது. நமக்கு கடமை ஆயிடுச்சுனாலே அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிடணும், நம்ம ரெண்டு விஷயம் நமக்கு பூர்த்தி ஆயிடுச்சுனாலே ஹஜ் செய்ய நம்ம ஸ்டெப் எடுத்துடணும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்னா, எப்படி ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த இதுல நம்ம வந்து இந்த தலைப்புல போவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன சொல்றான், அல்லாவுக்காக உம்ராவையும் பூரணப்படுத்துங்கள், முழுமையாக்குங்கள். ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த இந்த ஆயத்தை நல்லா கவனிக்கணும். அத்திமுள் முழுமைப்படுத்துங்கள், அத்திமுள் ஹஜ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் லில்லா அல்லாவுக்காக முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஹஜ் செய்யுங்கன்னு சொல்றான். ரெண்டாவது என்ன சொல்றான், அல்லாவுக்காக செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ இஹ்லாஸ் அல்லாவுக்காக செய்யறது என்னது, இஹ்லாஸாக செய்யும். நான் ஹஜ்ஜுக்கு செல்ற எல்லாரும் என்ன ஹாஜி என்று அழைப்பார்கள், எனக்கு சமுதாயத்துல கண்ணியம் கிடைக்கும். புரியுதா, என்னை வந்து பட்ட அல்ஹாஜ் நிறைய ஹஜ் செஞ்சு அல்ஹாஜ் என்று கூப்பிடுவாங்க. அந்த எண்ணம் எல்லாம் அறவே நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாவுக்காக ஹஜ், ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வணக்கம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு போய் நம்ம செய்யறோம், அந்த அந்த இடத்துல போயிட்டு நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய இபாதத் என்பது செய்து பலனை பெற்று தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவுக்காக அச்சு செய்யும். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வசனத்துல முழுமையாக செய்யணும், முழுமைப்படுத்தணும் என்று சொல்றான். ஒருவருடைய வணக்கம் எப்பொழுது முழுமை பெறும் சொல்லுங்க, முழுமையாக அஞ்சு நிறைவேற்றும் என்றால் என்ன அர்த்தம், வழிமுறையில செய்யணும். அதாவது ஹஜ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில நம்மளுடைய ஹஜ்ஜை வந்து அமைக்கணும். ரெண்டு விஷயம் தான் சொல்றேன், அல்லாவுக்காக செய்யணும், உங்களாளுக்கு சொல்லா செல்லம் சொல்லி தந்த முறையில செய்யணும். சரி, நபி சொல்லா செல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிசுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லா எப்படி ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள், ரசூலுல்லாவோட ஹஜ் செய்த சஹாபாக்கள் பார்த்தாங்க. பார்த்து நம்ம நமக்கு தெளிவாக ஹதீசுகளை அறிவித்திருக்கிறாங்க. ஒரு நீண்டு நெடி ஹதீஸ் ஜாபிர் ரதியல்லாஹு அவருடைய ஹதீஸ் அதாவது மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்ததுல இருந்து மக்கள் எப்படி ஹஜ் நிறைவேற்றினார்கள் என்று எல்லாத்தையும் அந்த ஹஜ் அந்த அறிஞர்கள ஜாபிர் ரதியல்லாஹு வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ கணிதத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழியில தான் நம்ம ஹஜ் செய்யணும். நான் ஏன் இந்த விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன்னா, மக்கள் அங்கு நம்ம பார்க்கும் பொழுது காபத்துள்ளாக நம்ம பார்க்கும் பொழுது பல விதங்களாக பல முறைகள்ல என்ன செய்வாங்க, உம்ரா செய்வாங்க, ஹஜ் செய்வாங்க. மக்கள் செய்யறதெல்லாம் மார்க்கமாக ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் செய்வதெல்லாம் மார்க்கமாக ஆகாது, அல்லாஹ்வுடைய சொல்லி தந்ததுதான் எப்படி சொல்லி இருந்தாங்களோ அதை நம்ம கத்துக்கோம். அதுக்குதான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சுண்ணத்தான முறையில எப்படி ஹஜ் செய்யணுன்ற விஷயத்த இன்ஷால்லாஹ் நம்ம வந்து கத்துக்கோம். கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை செயல்படுத்த வேண்டும். சரி, நசுல்லா சொல்லாஸ்லாம் காட்டித்தராத வழிமுறையில் ஹஜ்ஜு அமையும் என்றால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மறுத்து விடுவான் என்று ரசுல்லா சொன்னாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருன், ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் அது நாம் சொல்லித்தந்த அடிப்படையில் இல்லை என்றால் அது நிராகரிக்க கட்டப்படும் என்று ரசுல்லா சொல்லா சொல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி சஹி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு என்பதை நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும். சரி, இப்ப நம்ம முக்கியமான பகுதிக்கு போறோம். சரியா, இதுவரையில நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 மணி ஆகுது, நம்ம 4:45 ஆரம்பிச்சோம், 15 நிமிஷம் ஒரு இன்ட்ரோடக்ஷன்லயே இதாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்கள் புரிஞ்சுதா? பிரதானமான விஷயத்த ஏதோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம
ரெண்டு விஷயம் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஹஜ்ஜ வந்து அல்லாஹ்வுக்காக செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறையில செய்யணும். சரி, ஹஜ் பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து ருக்னுகள் என்று சில விஷயம் இருக்கு, வாஜிபாத்துகள் என்று சில விஷயம் இருக்கு. கேட்ட உடனே கொஞ்சம் இதா தெரியும், ரொம்ப அதுக்கு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாம் நிலை கடமை, தமிழ்லயே நம்ம வந்து கத்துப்போம். முதல் நிலை கடமை என்ன அர்த்தம்னா, இந்த முதல் நிலை கடமை என்று நாலு விஷயம் இருக்கு. இத கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அந்த ஹஜ்ல கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். இது தவறப்படும் போது, இது வந்து இன்கேஸ் செய்யப்படவில்லை என்றால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிறைவேறாது. இப்போ முதல்நிலை கடமை என்றால் மஸ்ட் செஞ்சுதான் ஆகணும், இதற்கு பரிகாரம் எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? முதல்நிலை கடமை என்று பொறுத்தவரையில ஹஜ்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம் அல் இஹ்ராம், இஹ்ராம் என்னும் நிலையில் செல்வது. என கவனிங்க, ஹஜ்ஜினுடைய முதல் நிலை கடமைகள் ரொம்ப மறக்கான் என்று சொல்லுவான். முதலாவது என்ன? அல் இஹ்ராம் சொல்லுங்க. அல் இஹ்ராம், இஹ்ராம் என்னும் நிலையில் நுழைவது, இஹ்ராம் என்னும் நிலையில் நுழைவது. என்னுடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும், நான் வந்து இஹ்ராம் அணிவதுன்னு சொல்லல, அல் இஹ்ராம், இஹ்ராம் என்னும் நிலையில் நுழைவது. நான் விளக்குவேன் இன்ஷா. ரெண்டாவது என்ன? அரஃபாவில் தங்குவது, அரஃபாவில் தங்குவது. மூன்றாவது விஷயம் தவாஃபுல் இஃபாதா புரிவது. தவாஃபுல் இஃபாதா என்ன? இஃபாதானா ஹஜ்ஜுனுடைய தவாஃபு புரிவது. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஹஜ்ஜின் தவாஃபை நிறைவேற்றுவது. அல் இஹ்ராம், இஹ்ராம் என்னும் நிலையில் நுழைவது, அரஃபாவில் தங்குவது, தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜின் தவாஃபை மேற்கொள்வது, நான்காவது என்ன? சஃபா மர்வாவுக்கு இடையில் சஹி செய்வது, ஹஜ் சஹியை செய்வது. ஹஜ்ஜின் தவாஃபு, ஹஜ்ஜின் சஹி. ஓகேவா? நான் ஏன் ஹஜ்ஜின் தவாஃபு ஹஜ்ஜின் சஹி சொல்றேன்னா, நம்ம என்ன செய்வோம், உம்ராவுடைய தவாஃபையும் செய்வோம், உம்ராவுடைய செய்யும் சொல்றேன். நான்கு விஷயங்கள் என்னது? முதல் நிலை கடமை. இந்த முதல் நிலை கடமை இல்லை என்றால் அந்த இபாதத்தை என்ன ஆகாது, நிறைவேறாது. அல் இஹ்ராம், இஹ்ராமின் நிலையில் நுழைவது, அரஃபாவில் தங்குவது, ஹஜ்ஜின் தவா, ஹஜ்ஜின் சரி. அல்ஹம்துலில்லாஹ், புரிஞ்சுதா? சரி, இப்போ ரெண்டாவது அம்சத்துக்கு போவோம். வாஜிபாத் என்று சொல்லுவாங்க, ஹஜ்ஜின் வாஜிபாத், இரண்டாம் நிலை கடமை. எட்டு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடியது வந்து நீங்க அப்படியே பாருங்க, ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஷால்லா ரொம்ப இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் கேளுங்க. முதலாவது விஷயம், மீகாத்திலிருந்து இஹ்ராமை ஆரம்பம் செய்வது. எங்க இருந்து இஹ்ராம் ஆரம்பம் செய்யணும்? மீகாத்திலிருந்து அந்த இஹ்ராமை நிலையில் வருவது. ரெண்டாவது, அரஃபாவில் சூரியன் மறையும் வரை தங்குவது, அரஃபாவில் சூரியன் மறையும் வரை தங்குவது, முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவது, ஹதி பிராணிகளை அறுப்பது. ஹதினா என்னது? குர்பான், குர்பான். ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய குர்பானிக்கு என்ன சொல்லுவாங்க? ஹதி என்று சொல்லுவாங்க. ஹதி எனும் குர்பானி கொடுப்பது, தலைமுடியை சிரைப்பது அல்லது குறைப்பது. சரியா? தலைமுடியை மொட்டை ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கிறது அல்லது சரிசமமாக வெட்டி கொள்வது. ஆறாவது அம்சம், இறை 11, 12, 13 மினாவில் இரவு தங்குவது. இதுல ஒரு சில சின்ன ஒரு விளக்கம் இருக்குதான், இன்ஷால்லாஹ் பின்னாடி சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இறை 11, 12, 13 மினாவில ஸ்டே பண்றது, தங்குறது. அதுக்கப்புறம் பாருங்க, ஏழாவது அம்சம், மூன்று ஜம்ராக்களில் கல்லெறிவது. ஜம்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜம்ரா ஷைத்தான் சொல்லக்கூடாது, அது வந்து ஜம்ரா, ஜம்ரத்துல் அக்கபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுஹரா. மூன்று விஷயம், ஜம்ரத்துல் குபரா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுஹரா. சின்ன ஜம்ரா, நடு ஜம்ரா, பெரிய ஜம்ரா. ஓகேவா? ஜம்ரா என்றா ஜம்ரா அப்படின்னா நம்ம வந்து சொல்லணும். அப்போ ஏழாவது அம்சம் என்ன? மூன்று ஜம்ராக்களில் கல்லெறிவது. எப்போ எரிமே என்ன சொல்லலாம் சொல்லுவோம், நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக என்ன? தவாஃபுல் விதா
செய்வது, தவாஃபுல் விதா, இறுதி தவாஃப் செய்வது. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அர்க்கான்ல தவா ஹஜ்ஜுனுடைய தவாஃப் செய்வது, அது வேற. தவாஃபுல் விதா என்ன, கடைசி தவாஃப். அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இறுதியாக அந்த தவாஃப் வந்து சொல்லுவாங்க. கடைசியாக நம்மளுடைய இபாதத்து வந்து என்னவாக இருக்கணும், நம்ம வீடு திரும்புறதுக்கு முன்னாடி தவாஃப் இருக்கணும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம திரும்பவும் ஒரு ஒரு வாட்டி இதை பார்த்துப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன, மீகாத்துல இருந்து எஹ்ராம் ஆரம்பம் செய்யறது. அர்க்கான்ல நம்ம என்ன பார்த்தோம், எஹ்ராமிய நிலையில் வருவதுன்னு பார்த்தோம். ரெண்டுத்துக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. எஹ்ராமிய நிலையில் வருவது அது அர்க்கான். இது என்னது, மீகாத்ல இருந்து அந்த எஹ்ராம ஆரம்பிக்கிறது. இன்கேஸ் ஒருத்தர் மீகாத்ல இருந்து போயிட்டாருன்னா அவர் என்ன செஞ்சார், திரும்பவும் மீகாத்துக்கு வந்து எஹ்ராமிய நிலையில வந்துடணும். எஹ்ராமிய நிலையில ஒருத்தர் வரலனா அவருடைய ஹஜ்ஜே நிறைவேறாது. சொல்றது புரிஞ்சுச்சா? சரி. ரெண்டாவது, அரஃபாவில சூரியன் மறையும் வரை தங்குவது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அரஃபாவில தங்குறது ருக்ன், முதல்நிலை கடமை என்று பார்த்தோம். இதுல என்ன வித்தியாசம்னா, சூரியன் மறையும் வரை தங்குவது. இப்போ இன்கேஸ் ஒருத்தருக்கு வந்து அரஃபா அந்த நாள்ல அரஃபாவுக்கு அந்த காலையில போக கிடைக்கலன்னா நைட்டு போறாருனா கூட அவருக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன ஆயிடும், ஹஜ் என்பது நிறைவேறிவிடும். சொல்றது புரியுதா? சின்ன ஒரு விளக்கம் தான், இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சார், ஹதி பிராணியை கொடுப்பது, தலைமுடியை சிறைப்பது அல்லது குறைப்பது, பிறை 11, 12, 13 என்ன செய்யணும், மினாவில இரவு தங்கணும், 3 ஜம்ராக்களில் கல் எறியணும், இதை எப்ப எறியணும் இன்ஷா சொல்லுவேன். 8வது அம்சம், தவாஃபுல் விதா, இறுதி தவா செய்வது. சரி, இப்ப இந்த வாஜிபாத்து விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இரண்டாம் நிலை கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சொல்லுவோம். ஹஜ்ஜின் இரண்டாம் நிலை கடமை பொறுத்தவரையில, வாஜிபாத்தை பொறுத்தவரையில, இதை விடுவது கூடாது. அவ்வாறு ஒருவர் விட்டு விட்டால் அவர் மீது தம், அதாவது குர்பானி கொடுக்கிறது, கடமையாக ஆயிடும். சொல்றது புரியுதா? ருக்னை விட்டுட்டா, முதல் நிலை கடமை விட்டுட்டா, இந்த இபாதத்தை நிறைவேறாது. அரஃபாவில போகலன்னா ஹஜ்ஜு கிடையாது. சொன்னது புரியுதா? ஆனா ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, முஸ்தலிஃபாவில அதாவது போகாம இது பண்ணிடுறாருன்னு வைங்களேன், இரவு தங்காம இருந்துடுறாருன்னு வைங்களேன், அவர் என்ன செய்யணும், குர்பானியை கொடுத்துடணும். குர்பானி கொடுக்கலன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது சின்ன ஒரு மைனூட் வித்தியாசம். நம்ம இன்ஷால்லா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டாலே இது போதும். ரொம்ப மனப்பாடம் பண்ணுடைய அவசியம் இல்ல. அந்த சமயத்துல தேவை ஏற்பட்டால் ஞானியர்கள் இருப்பாங்க, மார்க்கறிஞர்கள் இருப்பாங்க, கேட்டு இன்ஷால்லா தெளிவு பெற்று கொள்ளலாம். சரி, அடுத்த விஷயம், ஹஜ்ஜினுடைய வகைகள். ஹஜ் வந்து எத்தனை வகைகள்ல செய்யலாம், யார் சொல்வீங்க? கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஹஜ்ஜினுடைய வகைகள், அதாவது என்ன அர்த்தம்னா, ஹஜ் என்பது ஒரு வகையில் மட்டும் செய்ய வேண்டிய இது கிடையாது, அதை வந்து பல வகைகள்ல செய்யலாம். எத்தனை வகை? 3 வகை. என்னென்ன சொல்ல முடியுமா? தமத்து, திரான், இஃப்ராத். புதுசா வார்த்தை கேட்டா கொஞ்சம் இதா தெரியும், இன்ஷால்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரே ஒரு முறையை தான், ஒரே ஒரு வகையை தான் நம்ம இன்ஷால்லா செய்வோம். ஜென்ரலாகவே நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு வகையை தான் செய்வோம். இப்ப ஹஜ்ஜினுடைய 3 வகையில ஒரு வகை என்னன்னா தமத்து. தமத்து வந்து என்ன அர்த்தம், ஹஜ்ஜினுடைய மாதங்கள்ல முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராம்ல இருந்து வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜினுடைய அந்த 8வது நாள்ல திரும்பவும் என்ன செய்வோம், இஹ்ராம் நிலையில் வருவோம். புரியுதா? உம்ராவை ஃபர்ஸ்ட் போய் முடிச்சுட்டு இஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம், இஹ்ராம் நிலையிலிருந்து வெளியே வந்துட்டு இஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நார்மல் ட்ரெஸ்ல இருக்கலாம். இப்ப ஹாஜிகள் போயிட்டாங்களா இல்லையா, அல்ஹம்துலில்லா இந்தியாவில இருந்து ஃபிளைட் வந்து போயிடுச்சு. அப்போ ஹஜ்ஜினுடைய மாதங்கள்லாம் என்னது, ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்கள் தான் ஹஜ்ஜினுடைய மாதங்களாக இருக்கு. அப்போ ஹஜ்ஜினுடைய மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதத்துல போயிட்டு அதாவது முன்கூட்டியே போயிட்டு ஃபர்ஸ்ட் உம்ராவை முடிச்சுட்டு உம்ராவிலிருந்து எகிப்திலிருந்து வெளிப்பட்டு அதுக்கப்புறம் 8வது பிறை, துல்ஹஜ்ஜினுடைய 8வது பிறையில் ஹஜ்ஜை தொடங்குவதுதான் தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி வகை. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இன்ஷா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரெண்டாவது என்ன, திரான். திரான்னா என்ன அர்த்தம்னா, இணைத்து செய்வது.
திரான் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இணைப்பது, ஜாயின் பண்ணுவது. என்ன அர்த்தம்? ஒரே எஹ்ராம்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றார், ஒருத்தர் ஹஜ்ஜ போய் உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம்ல இருந்து வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ் அவருக்கு எல்லாமே அனுமதி. உம்ராவுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் அவருக்கு, எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்காது, புரியுதா? ஆனா ரெண்டாவதுல அவர் என்ன பண்ணுவார், ஒருவர் ஒரு ஹாஜ் என்ன பண்ணுவாரு, எஹ்ராமிலேயே இருப்பார். எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் அவருக்கு பொருந்தும். அப்ப இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இணைத்து செய்வது, ஹஜ்ஜை உம்ராவையும் இணைத்து இரண்டையும் ஒரே எஹ்ராமில் நிறைவேற்றுவது. மூன்றாவது என்ன? இஃப்ராத். இஃப்ராத்னா ஒண்ணு, என்ன அர்த்தம்? வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்வது, புரிவது. புரிஞ்சுச்சா? இந்த மூன்று வகைகள்ல சிறந்த வகை என்ன தெரியுமா? தமத்துவம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வகை. ஏன் சிறந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தமத்துவ ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். சஹாபாக்கள் இஃப்ரா வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்யணும் என்று வந்த சஹாபாக்கள், அல்லது பலிப்பிராணியை கொண்டு வராத சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, கண்டிப்பாக நீங்க தமத்து தான் பண்ணணும் என்று கட்டளையும் விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள், சஹாபாக்களுக்கு கட்டளை இட்டார்கள். இப்ப இந்த அடிப்படையில தமத்து இந்த வகையில் சிறந்த வகையாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்தியாவில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து செல்லக்கூடிய பெரும்பான்மையான ஹாஜிகள் என்ன வகையில ஹஜ் செய்வாங்க? தமத்து வகையில தான் ஹஜ் செய்வாங்க. சரி, யாராவது சொல்ல முடியுமா தமத்து ஹஜ்னா என்னது? முடிச்சுட்டு வெளியில வந்து திரும்பவும் எட்டாவது ஹஜ்ஜுக்கு சரி. ஏன் சிறந்தது? ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க. ஃபர்ஸ்டா எந்த வகையை செஞ்சாங்க? திரான் என்ற வகையை செஞ்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பலிப்பிராணியை தன்னோட மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தமத்துவை செய்ய முடியவில்லை. அப்போ தமத்து ஹஜ் சிறந்தது. அதுக்கப்புறம் சிறந்தது என்னது? திரான். அதுக்கப்புறம் சிறந்தது இப்ப தருத்தி ஆர்டர் வைஸ், ஃபர்ஸ்ட் தமத்து, செகண்ட் திரான், தேர்டு தான் இஃப்ராத் என்ற வகை என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ரெண்டு, இந்த மூன்று வகைகளுக்கு மத்தியில சின்ன அதாவது வேறுபாடு இருக்கு. நம்ம ஒரு ஒரு டிஃபரெண்டா நம்ம பார்த்துட்டோம். சரியா? இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. தமத்து ஹஜ்ஜா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹும்ம லபைக்க உம்ரத்தம் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ். நம்மளுடைய நீயா என்னவாக, நம்மளுடைய நீயா என்னவாக இருக்கும்? யா அல்லாஹ், நான் வந்து ஃபர்ஸ்ட் உம்ராவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜை நான் செய்கிறேன் என்று நம்ம என்ன செய்வோம், நியத்து வைப்போம். தல்பியாவையே நம்ம அதே மாதிரிதான் சொல்வோம். சரியா? அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தம் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ். இதை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. மனப்பாடம் ஆகலையா அவங்க கிட்ட, இன்ஷா அல்லாஹ் புக் இருக்கும், அந்த புக்ல எழுதப்பட்டிருக்கும், அதை பார்த்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். கிரான்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம லப்பைக்கா உம்ரத்தம் வ ஹஜ்ஜன், யா அல்லாஹ் நான் உம்ராவை சேர்த்து செய்யறேன். சரியா? இஃப்ராத்ல வந்து அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன், யா அல்லாஹ் ஹஜ்ஜை நான் நிறைவேற்றுகிறேன் என்று என்னவாக இருக்கும்? நம்மளுடைய நீயா மனசுல இருக்கும், தல்பியாவாக இந்த வார்த்தைகள் இருக்கும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, தமத்து வகையில புரியப்படக்கூடிய இந்த ஹஜ் ஹஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா, தவாஃப் வந்து பாத்தீங்கன்னா உம்ராவுடைய தவாஃப் இருக்கும், உம்ராவுடைய சை இருக்கும், ஹஜ்ஜின் தவாஃப் இருக்கும், ஹஜ்ஜுடைய சை இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியா தவாஃப் விதாவும் இருக்கும், ஓகேவா? ஆனா கிரான்ல பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தவாஃப் வந்து சுன்னாதான், கட்டாயம் கிடையாது. திரான் வகையில ஒருத்தர் வந்து ஹஜ் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் தவாஃபுல் குதும் என்று சொல்லுவாங்க, அது அவருக்கு சுன்னாதான், நிறைவேற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவருடைய தவாஃப் ஹஜ்ஜினுடைய தவாஃப் இருக்கும், ஹஜ்ஜினுடைய சரி இருக்கும். அப்ப அவருக்கு வந்து என்ன ஆகுது? ஒரு தவாஃப் ஒரு சரி குறையுது, சொல்றது குறையுதா? இஃப்ராதுலயும் அதே மாதிரிதான், சேம். திரான் உள்ளவங்க இஃப்ராத் உள்ளவங்க சேமாக இருக்கும். மூன்றாவது ஒரு வித்தியாசம் என்னன்னா, தமத்துல வந்து நமக்கு குர்பானி கடமையாக இருக்கும், ஹதி பலிப்பிராணியை பலியிடுவது கடமை. திரான்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், ஆனா இஃப்ராத்ல வந்து குர்பானி ஹதி என்பது கிடையாது. ஹதினா என்னது? ஹாஜிகள் நிறைவேற்றப்படக்கூடிய குர்பானிக்கு அரபியில ஹதி என்று சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஹஜ்ஜ தமத்துனுடைய முறையை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏதாவது ஹஜ்ஜ் கொண்டு போகணும் கூடவே இல்ல,
ஆமா கிரானு கொண்டு போன விசுவாசம் இது பண்ணிருக்காங்க. இப்போ சூழல் வந்து அப்படி இல்லை என்பதனால அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து குர்பானி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பொதுவாக ஜென்ரலாக ஹாஜிகள் இங்க இருந்து செல்லக்கூடியவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, அங்க போய் தான் அந்த ஹதி இதை வந்து நம்ம புக் பண்ணுவாங்க. அதுக்கு கவர்மெண்டோடைய ஒரு வெப்சைட் இருக்கு, அனுப்பி வந்து பண்ணிக்குவாங்க. அதனுடைய தகவல் தேவை என்றாலும் நம்ம குரூப்ல இன்ஷால்லா அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம் இன்ஷால்லா. புரிஞ்சுதா? சரி, ஹஜ்ஜ தமத்து வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கும் பொழுது, முதல்ல உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டு ஹஜ்ஜ வந்து நிறைவேற்றணும். அப்ப முதல்ல நம்ம என்ன எதை தெரிஞ்சுக்கணும், உம்ராவை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம தெரிஞ்சுக்கணும். உம்ரா என்பது நான்கு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வணக்கம், ரொம்ப ஈஸி. உம்ரா என்பது நான்கே விஷயங்கள் தான், சரியா? முதலாவது என்ன, எஹ்ராம நிலையில வருவது, சரியா? தவாஃப் செய்யறது, சரி செய்யறது, முடிய வந்து வலிப்பது அல்லது குறைப்பது, சரியா? ஃபுல்லாக மொட்டை அடிச்சுக்கிறது அல்லது குறைக்கிறது. ஆனா இப்ப ஹஜ்ஜுக்கு ஒருவர் போறதுனால அவருக்கு ரொம்ப நீண்ட நடிக கேப் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், முடி வளர்ந்துடும். சொல்றது புரியுதா? சொல்றது விளங்குதா? இப்போ அதுக்கு செல்லக்கூடியவங்க ஜென்ரலாக துல்காதால போவாங்களா, துல்காதாவுடைய 15ல போகலாம். நாங்களும் அங்க இருக்கும்போது என்ன செய்வோம், நாங்க வந்து துல்ஹஜ்ல தான் ஹஜ்ஜுக்கே வந்து நாங்க வந்து போவோம். அப்ப எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கிறதுனால நாங்க என்ன செஞ்சுப்போம், ஷார்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்காக என்ன செஞ்சுப்போம், மொட்டைப்பட்டு. சொல்றது புரியுதா? பெண்கள் பொறுத்தவரையில இந்த விஷயத்துல அவங்க ஜஸ்ட் அவங்க கூந்தலினுடைய நுனி, விரல் நுனி அளவு என்ன செஞ்சுப்பாங்க, முடியை வந்து வெட்டிப்பாங்க, விரல் நுனி அளவு முடியை வெட்டி கொள்வார்கள். அப்போ உம்ரா என்ன, உம்ரா என்றால் என்ன, தவாஃப் எஹ்ராம், தவாஃப் சரி, முடியை வந்து மலிப்பது அல்லது குறைப்பது. சரி, எஹ்ராமை எங்கிருந்து நம்ம தொடங்க வேண்டும், மீகாத்ல இருந்து தொடங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மீகாத் எல்லைகளாக ஐந்து எல்லைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க, சரியா? பாத்தீங்கன்னா துல் ஹுலைஃபா, அல் ஜுஃபா, தாத் இர்க், கர்னுல் மனாசில், எலம்லம். கடைசி என்ன சொன்ன, எலம்லம். ஏன் சொன்ன எலம்லம் என்று, ஏன்னா இங்கிருந்து செல்லக்கூடியவங்களுடைய மீகாத் என்ன, எலம்லமாக இருக்கு. இது யமன் வாசிகள் அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு இது வந்து மீகாத்தாக இருக்கு. இங்கிருந்து நம்ம ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய மீகாத் என்ன, எலம்லம் என்று சொல்லக்கூடிய மீகாத். ரெண்டாவது கர்னுல் மனாசில், இது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இது வந்து தாயிஃப்ல வந்து இந்த மீகாத் வந்து இருக்கு. கர்னுல் மனாசில் தாத்து இருக்கு வந்து ஈராக் வாசிகளுக்கான ஒரு மீகாத்தாக தாத்து இருக்கு என்ற மீகாத் இருக்கு. அல் ஜொஃபா சிரியா எகிப்து போன்றவர்களுக்கான மீகாத்தாக இருக்கு. ஐந்தாவது துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா மதீனால இருக்கக்கூடிய மீகாத்தினுடைய பேரு. இது ஜஸ்ட் இன்ஷால்லா நீங்க அறிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எலம்ல மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹஜ் உம்ராவுக்கு வரக்கூடியவர் இந்த எஹ்ராமை பேணாமல் இந்த எல்லைகளை என்ன செய்யக்கூடாது, கடக்கக்கூடாது. இப்போ இங்க இருந்து செல்லக்கூடியவங்களுடைய எப்படி போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபிளைட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். டைரக்ட் ஃபிளைட்டா இருந்துச்சுன்னா இங்கிருந்து நீங்க எஹ்ராம ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீங்க வந்து போயிடணும். இன்கேஸ் டைரக்ட் ஃபிளைட் இல்ல, கனெக்டிங் ஃபிளைட் தான் இருக்குன்னா, மேக்சிமம் இப்பெல்லாம் கனெக்டிங் ஃபிளைட் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கனெக்டிங் ஃபிளைட் தான் இருக்கும் உங்களுக்கு, அங்க பஹ்ரைன்லயோ அல்லது எங்க போடுறாங்களோ அந்த இடத்துல ஒரு 3 hour 4 hour உங்களுக்கு வெயிட்டிங் இருக்குன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அங்க போயிட்டு எஹ்ராம் ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாம். சொல்றது புரியுதா? அப்போ நம்ம நேரம் எப்படி இருக்கு நம்ம என்பதை பார்த்துக்கணும். இல்ல எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அங்கிருந்தே போட்டுக்கனாலும் அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். சொல்றது புரியுதா? அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கணும். சில அதாவது டிராவல்ஸ்ல நம்ம போகும்பொழுது அல்லது ஹஜ் கம்பெனி போகும்பொழுது ஆலிம்களுடைய வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த இளம்பலம் மீகாத்து வருவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வழக்கமா அனௌன்ஸ் இன்ஷால்லாம் பண்ணுவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அனௌன்ஸ் பண்ணும் போது என்ன செஞ்சுக்கணும், நம்ம நீயா எஹராம நிலையில் அப்பதான் நம்ம வந்து நுழையணும். நீயத்தை வைத்து நம்ம வந்து நுழையணும். யாருலாம் நான் வந்து மனசு நினைக்கிறதா நீயத், சொல்றது புரியுதா? நம்ம வந்து வாயால முடியறது நீயத்து இல்லை. என்ன நினைக்கணும், நான் உம்ராவை முடிச்சுட்டேன், துல்ஹஜ்ல 8வது நாள்ல ஹஜ் நான் மேற்கொள்வேன் அப்படின்னு மனசுல நினைக்கணும், சரியா? வாயால தோல்வியால முடியணும், லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன் முத்தமத்தி அன்பிஹா இல்லல் ஹஜ், லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன்
முத்தமத்தி அம்பிகா இல்ல ஹஜ் இதை சொல்ல நீங்க நினைச்சீங்க மனப்பாடம் பண்ணீங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கு மேக்சிமம் நம்ம ரசூல்லாவுடைய இந்த தல்வியாக மொழிந்து கொண்டே இருக்கணும். லப்பை கல்லாஹும் லப்பை லப்பை கலா ஷரி கலக்க லப்பை என்ற அந்த தல்வியா இருக்கு பாத்தீங்களா, அதிகமாக நம்ம வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ அங்க இருந்து லோக்கல் இருந்து செல்லக்கூடியவங்களுக்காக நான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன். மீக்காத்த வந்து சென்றடைவாங்க, லோக்கல் இருந்து ஹஜ் செய்யக்கூடியவங்க எங்க போவாங்க, மீக்காத்துக்கு போவாங்க. அங்க போய் என்ன செய்யணும், குளிக்கணும், சுண்ணா குளிப்பது சுண்ணா சிறந்ததாக இருக்கு. எஹ்ராமாடை அணியணும், ஆண்கள் வந்து எஹ்ராமாடை இல்லாத உடலிலும் தன்னுடைய முடியிலும் நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். எஹ்ராமுடைய ட்ரெஸ்ல என்ன பண்ணக்கூடாது, நறுமணத்தை பூசக்கூடாது. உடல்லையும் முடியிலையும் என்ன பண்ணிக்கலாம், நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். இது உங்களுக்கும் பொருந்தும் அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் வந்து மனசுல உம்ராவிற்கான நியத்தை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தல்பியாவ இல்லாஹும் லப்பைக்க உம்ரத்தை முத்தமத்தி அம்பிஹா இலல் ஹஜ் என்று நம்ம சொல்லிக்கணும். புரியுதா, ஸ்பீடா போறோம்னா இல்ல இந்த ஸ்பீடு ஓகேவா உங்களுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கவங்களுக்கு புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இப்ப நீங்க ஃபிளைட்ல இங்க இருந்து போறதுனால நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, கனெக்டிங் ஃபிளைட்டா இருந்துச்சு ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்குன்னா வீட்டுல இருந்து என்ன பண்ணிப்பீங்க, அல்ஹம்துலில்லா குளிச்சுட்டு நறுமணத்தை உடல்ல இது பண்ணிக்கிட்டு, பெண்களுடைய நறுமணம் ஆண்கள் நறுமணத்துக்கு வித்தியாசம் இருக்கு அது நமக்கு தெரியும்ல. ஆண்களுடைய நறுமணத்துல வாசனை வந்து அதிகமாக இருக்கும், பெண்களுடைய நறுமணத்துல குறைவாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், வீட்லயே நம்ம அந்த மாதிரி சுண்ணாவின் அடிப்படையில் எல்லாமே இது பண்ணிட்டு ஆண்களுக்கு எஹ்ராமுடைய ட்ரெஸ் வந்து அந்த இரண்டு வெள்ளை ஆடைதான், பெண்களுக்கு குறிப்பாக எஹ்ராமுடைய ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. பெண்களுக்கு நறுமணம் கொஞ்சம் பெண்களுடைய நறுமணம் என்பது அது வாசனை வந்து குறைந்ததாக இருக்கும். நபிசுல்லாஸ்லம் வந்து நியூர் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, வாசனை குறைந்ததாக இருக்கும், நிறத்துல வந்து கூடியதாக இருக்கும். ஆண்களுடைய நறுமணம் வந்து நிறத்துல வந்து குறைவாக இருக்கும், ஆனா நறுமணத்துல வந்து வாசனை கூடியதாக இருக்கும். வெளியே நறுமணம் இல்ல, அதுதான் அதாவது அது அதுக்குதான் வந்து நபிசுல்லாஸ் நமக்கு காம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜென்ஸ் போடுற மாதிரி லேடிஸ் சென்ட் போட்டா தப்பு, சொல்றது புரியுதா? இந்த மாதிரி அதாவது வாசனை இல்லாத இதை போடுறதுனால எந்த தவறும் கிடையாது. சரி, என்ன சொல்லிட்டு இருந்த, நறுமணம் போட்டதுக்கு அப்புறமா அது நோ ப்ராப்ளம், அது நோ ப்ராப்ளம். என்ன சொல்லிட்டு இருந்த, எஹ்ராம் அதாவது குளிச்சுட்டு ஆண்கள் நல்ல நறுமணத்தை வந்து இது பண்ணிட்டு சரியா சென்ட்லாம் நல்லா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எஹ்ராமுடைய ஆடை, எஹ்ராமுடைய ஆடை என்பது இரண்டு வெள்ளை ஆடை தான் என்ற குறிப்பான எஹ்ராம் ஆடை கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, வெள்ளை கலர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நார்மல் ட்ரெஸ்ஸே நீங்க இருக்கலாம், நீங்க என்ன செஞ்சுக்கணும் அதுக்கு மேல அல்ஹம்துலில்லா புர்காவை போட்டுட்டு வரணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் இன்ஷா அல்லாஹ் எஹ்ராமுடைய அந்த விலக்கல் விஷயத்துல என்னென்ன எஹ்ராமுக்கு வந்துட்ட பிறகு எஹ்ராமுடைகள் வந்துட்ட பிறகு என்னென்ன செய்யக்கூடாது என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். சரியா? நறுமணம் பூசுவது எங்க செய்யணும், நீயத் எங்க வைக்கணும், மனசுல என்றதுதான். நீயத் என்றால் என்ன அர்த்தம், எண்ணுவது. நீயத் என்றால் என்ன அர்த்தம், எண்ணுவது. எண்ணம் எங்க இருந்து வரும், நாவால் மொழிவது எண்ணம் அல்ல, மனதில் குதிப்பதுதான் எண்ணம். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் நம்ம நீயத்தை வச்சுட்டு இந்த தல்பியாவை அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் முத்தமத்தியன் பிஹா இலல் ஹஜ் என்ற அந்த தல்பியாவை நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லா நமக்கு சொல்லி கொடுத்த அதாவது தல்பியா தௌஹீத் என்ற வார்த்தையை கொண்டு ஹதீஸ்ல வந்திருக்கு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பை. சொல்லுங்க தல்பி யாருக்கு தெரியும், இன்னல் ஹம்த வன்னிமத லக்க வல்முல்க் அல்ஹம்துலில்லா. எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்க இன்ஷால்லா நேரம் இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கும் இன்ஷா. சரி, இதை வந்து நம்ம வழிநடையிலும் இந்த தல்வியாவை நம்ம வந்து என்ன செய்யணும், மொழிந்து கொண்டே இந்த தல்வியாவுடைய அர்த்தத்தை நம்ம வந்து கவனிக்கும் போது சுபஹானல்லாஹ் நமக்கு வந்து இப்ப நேரம் இல்லை, ஏகத்துவத்தினுடைய மூன்று வகைகளும் இந்த தல்வியால வந்து நிறைந்திருக்கு. யாரெல்லாம் நான் வந்துட்டேன், இறைவா நான் உனக்கு கீழ் பண்றதற்காக நான் உனக்கு பதிலளித்தவன வந்துவிட்டேன், உனக்கு எந்த இணை துணையும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பது தல்வியாக சொல். இன்னல் அருப்புடைகள் அனைத்தும் உனக்கு, புகழ் அனைத்தும் உனக்கு, லக்கவல் முல் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கு என்ற ருபூபியா, அதை நான் வந்து மொழியிருக்கேன். அல்லாதான்
படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ஆட்சி புரியக்கூடியவன் என்ற அந்த இரண்டாவது அம்சத்தையும் தல்வியாளன் என்ன செய்யறோம், ஒழிய இன்னல் ஹம்த ஒன் நியமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக், அல்லாஹ் உனக்கு எந்த இணை துணையும் கிடையாது என்ற அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், ஏகத்துவத்தை தல்வியால் வந்து மொழிகிறோம். சரி, அடுத்தது என்ன செய்யணும், மஸ்ஜிதுல் ஹரம் நுழையும் பொழுது சுபஹான் அல்லாஹ், நீங்க பிளைட்ல இருந்து இறங்கி அஜிசியா தான் மேக்சிமம் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அஜிசியா அஜிசியா என்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹோட்டல் இருக்கும், உங்களுக்கு நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரிஃப்ரெஷ் ஆக நினைச்சீங்கன்னா நீங்க ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இஹ்ராமுடைய ட்ரெஸ்ல நீங்க ஒரே ட்ரெஸ் தான் போடணும் என்ற அவசியம் இல்லை. திடீர்னு அழுக்காயிடுச்சு, திடீர்னு எதனா பொட்டிடுச்சுன்னா நீங்க வேற ட்ரெஸ்ஸை கூட நீங்க மாத்திக்கலாம். நீங்க எஹ்ராம் போட்டுக்கிட்டு நீங்க எஹ்ராமுடைய ட்ரெஸ் அணிந்து கொண்டு குளிக்கவும் செய்யலாம். இன்னும் குளிப்பது பாத்தீங்கன்னா மக்காவில் நுழைந்த பிறகு குளிப்பது சுன்னாவாக இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இங்க இருந்து போயிட்ட பிறகு மக்காவில் நுழையும் பொழுது குளிச்சுட்டு நம்ம இபாதத் செய்யறது என்பது சுன்னாவாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நுழைந்த பிறகு குளிச்சாங்க என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த எஹ்ராம் ட்ரெஸ்ல இருந்து கொண்டு நம்ம குளிக்க செய்யலாம், வேற எஹ்ராம் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம் என்பதை நம்ம கவனத்துல கொள்ளும். புரிஞ்சுச்சா? சரி, அப்ப நம்ம காபத்துல்லாவை நுழையும் பொழுது அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்கு நாம் செல்லும் பொழுது வழக்கமாக எல்லா பள்ளிக்கு செல்லும் போது நம்ம என்ன சொல்லி எந்த துவாவை சொல்லி செல்வோமோ அந்த துவாவை சொல்லி, பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும் ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக என்ற துவாவை சொல்லி நம்ம என்ன செய்வோம், காபத்துல்லாவில் மஸ்ஜிதுல் ஹராம்ல நம்ம வந்து நுழைவோம். தல்பியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இதை வந்து தவாவை தொடங்குவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், தல்பியாவை ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு தவறு எஹ்ராமுடைய ட்ரெஸ்ல வந்து நடக்கும், என்ன தெரியுமா, நான் போட்டு காமிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலா என்ன செய்வாங்கன்னா எஹ்ராமுடைய ட்ரெஸ் இப்படிதான் வந்து போடணும், சொல்றது இப்படிதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போடும் பொழுது இந்த ரைட் ஷோல்டரை தெரியுற மாதிரி போடுவாங்க. இது எப்போ, தவாஃப் பண்ணும்போதுதான் இந்த நிலை, அதுவும் உம்ராவுடைய தவாஃப் பண்ணுவதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவாஃப் பண்ணும்போது அதுவும் எந்த தவாஃபு, உம்ராவுடைய தவாஃப் அல்லது தவாஃபுல் குதும், மற்ற ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு தவாஃபுல் குதும், சொல்றது புரியுதா? மற்றவங்களுக்குலாம் ஹஜ் தவாஃப் செய்யும் போது கூட இந்த நிலை என்பது கிடையாது, ஹஜ்ஜனுடைய தவாஃப் இருக்குல்ல அப்ப இந்த நிலை கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியா தவாஃபுல் இதா இருக்குல்ல அப்ப கூட இந்த நிலை என்பது கிடையாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ ஆரம்பத்துல நம்ம எஹ்ராமுடைய ட்ரெஸ் போடும்போது இப்படி இப்படி வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், சொல்றது புரியுதா? ஆனா எந்த மாதிரி போடக்கூடாது, ரைட் ஷோல்டர் வலது பூஜம் தெரியுற மாதிரி போடக்கூடாது, சொல்றது புரியுதா? தவாஃபுல மட்டும்தான், உம்ராவுடைய தவாஃபு, அதுவும் தவாஃபு முடிஞ்சிடுச்சுன்னா உடனடியாக பழைய நிலைமைக்கு வந்துடணும். புரிஞ்சுதா? சரி, ரெண்டாவது எஹ்ராமுடைய ஆடையை பொறுத்தவரையில வெறும் எஹ்ராமுடைய ஆடை தான் உடல்ல இருக்கணும், இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அந்த ரெண்டு ஆடை தான் உடல்ல இருக்கணும். இப்ப நம்ம வழக்கமா ஆடை அணியும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இந்த ரசம் நம்ம வந்து அணியும் ஆண்களுக்கு நான் சொல்லுவோம். அப்போ எஹ்ராமுடைய ஆடை அணியும் போது வெறும் எஹ்ராமுடைய ஆடை மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வெளியில பெல்ட் போடலாம் போட்டுக்கலாம் தவறேன், வெளியில பெல்ட் போடலாமா கேட்டா, எஹ்ராமுடைய அந்த ஆடை நிற்பதற்காக பெல்ட் போட்டுக்கலாம், அதனால இந்த பிரச்சனை இல்லை. சரி, பேக் போட்டுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், அது எதனா பண்ணிக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நார்மலா நம்ம ட்ரெஸ் போடும் போது நம்ம எப்படி இந்த பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாம சொல்லப்படிதான் இந்த ரெண்டு ஆடைகளும் உள்ள இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய நூற்றத்தை நம்ம பார்க்கும்போது அல்லாவுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். ஹஜ் வந்து நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும் நண்பர்களே, ஹஜ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும், மறுமைய நிலை ஒருத்தர் ஹஜ். எவ்வளவு பேர் அங்க ஒன்று கூடுறாங்கன்னா நாளைக்கு மஹ்ஷர்லயும் இதே மாதிரி விஷயங்கள் அல்லாவுக்கு முன்னும். ரெண்டாவது, இந்த எஹ்ராமுடைய ஆடை எதை நமக்கு உணர்த்துது, ஏன பணக்காரன் எல்லாம் அல்லாவுக்கு முன்னாடி கிடையாது, எல்லாம் ஒரே ட்ரெஸ் தான் போடணும். ஹஜ் என்பது இந்த விஷயத்த நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரொம்ப அதை படி போக வேண்டாம். காபத்துல்லா நுழைஞ்ச முஸ்லிம் கணவன் அவங்களுக்கு முன்னாடி துவா சொல்லிட்டு நுழையணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தல்பியாக தல்பியாக
ஸ்டாப் பண்ணிடணும், தவாஃப் தொடங்குவதற்கு முன்னாடி தன்னுடைய ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆண்கள் என்ன செய்வாங்க, தவாஃப் தொடங்கும் போது இஸ்திபா என்ற நிலைக்கு வருவாங்க, அதாவது ரைட் ஷோல்டர் தெரியற மாதிரி எஹ்ராமுடைய ஆடையை ஆக்கிக்கொள்வோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இஸ்திபா என்று சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஹஜரு அஸ்வதிலிருந்து தவாஃப் என்பது ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கு. ஹஜருல் அஸ்வதில் இருந்து ஹஜருல் அஸ்வதுக்கு வருவது தவாஃப். ஓகேவா? ஹஜருல் அஸ்வது அதாவது இங்க தெரியுதுல்ல, இங்க எல்லாரும் பார்த்துருக்கோம், அங்க காப்பு கிரீன் கலர்ல ஒரு லைட் மேல இண்டிகேட் பண்ணிருப்பான், இன்கேஸ் பார்க்க முடியல கூட நெரிசலா இருக்குன்னா நம்ம கிரீன் லைட் அடையாளமா வச்சிருக்கோம், இங்கதான் ஹஜருல் அஸ்வத் இருக்கு என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெருங்கிய உடனே நம்ம என்ன செய்யணும்னா, சுன்னா என்னன்னா ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டு பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொல்லி தொடங்குவது சுன்னா. தொட முடியலன்னா அதாவது டைரக்டா முத்தம் கொடுக்க முடியல, தொட்டு முத்தம் கொடுக்கலாம். அதுவும் முடியலன்னா தூரத்துல நமக்கு இடம் கிடைக்கும் போது தூரத்துல இருந்து செய்கை செய்து முத்தம் கொடுக்க கூடாது. இவரும் ஜஸ்ட் கா அந்த ஹஜர் அஸ்வதை நோக்கி கையை உயர்த்தி பிஸ்மில்லா அல்லாஹ் என்று தவாஃபை ஆரம்பிக்கணும். ஒரு கை ஒரு கை தான் வெறும் அல்லாஹும் வெறும் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் சொல்றது புரியுதா? அப்போ ஹஜ்ரல் அஸ்வத முத்தி விடுறது சுன்னத். ஓகேங்களா? முடிஞ்சா செய்யணும், மேக்சிமம் என்ன செய்ய முடியாது, முடியாது. உலகில எத்தனையோ மக்கள் கோடிக்கணக்கானவங்க கூடியிருப்பாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து வணக்கத்தை செய்யணும். காலியா இருக்கு, பிரியா இருக்கு, இப்ப இந்த நேரத்துல போனா அலமதுலையும் ஆனா கிட்டத்துல நெருக்கத்துல போகும்போது என்ன செய்ய முடியாது, அதனுடைய ஸ்டார்டிங் தொடங்க கிட்டத்துல போகும்போது இந்த நிலையை ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்ப அந்த சுண்ணாவை செய்வதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கிடக்கு தொந்தரவுகளை தான் ஒரு சுண்ணாவுக்காக மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது மார்க்கத்துல வந்து ஹராம், முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பது மார்க்கத்துல ஹராம். ஒரு சுண்ணி முடிந்தால் முத்தமிடலாம் டைரக்டாக, அல்லது கையை கட்டலசத்தில் தொட்டு முத்தமிடலாம். மூன்று செய்கை செய்ய அந்த கையை செய்வது அந்த கையை முத்தமிடலாமா, இல்ல சொல்றது புரியுதா? அப்போ கையை செய்கை செய்து கையை உயர்த்தி செய்கை செய்து அதாவது எப்படின்னா அங்க இருக்குன்னா பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்ற கையை நம்ம இதுதான் ஹஜ்ரல் அஸ்வத் வந்து ஆரம்பிக்கிறோம். ஹஜ்ரல் அஸ்வத் வந்து ஆரம்பிச்சு ஹஜ்ரல் அஸ்வதுக்கு வருவதுதான் தவாஃபினுடைய ஒரு சுற்று. இந்த மாதிரி என்ன செய்யணும், ஏழு சுற்று நம்ம காபத்துள்ளாக சுத்தணும். சரியா? நபிசுல்லா சொல்லம் ஒரு ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, தவாஃப்ல வந்து என்ன செய்யணும்னா காபத்துள்ளால தவாஃப் செய்யறது, சஹி செய்யறது, இது எல்லாமே வந்து எதற்காக இருக்கு, அல்லாஹ்னுடைய திக்ரை மேலோங்க செய்வதற்காக. லீகாமதி திக்ரில்லா, அல்லாஹை நினைப்பதற்காக தான் இருக்க தவிர வேற எதற்காகவும் இல்லை. சஃபா மர்வால சஹி செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்க கூடாது, அதாவது இது எதுக்காக இருக்குன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய அந்த தியாகத்திற்காக தான் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கா, ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளை, ரசூலுல்லாஹ்வும் அழைக்காமல் வச்சிருக்கிறாங்க, நான் செய்யறேன், அல்லாஹ்வுடைய புகழை நான் மேலோங்க செய்வதற்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றிருக்கிறேன், இப்பதான் அவருடைய நீர் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த தியாகத்தை பிரதானமாக நினைக்க கூடாது, செகண்டரியாக நினைச்சுக்கணும். புரியுதா வித்தியாசப்படுத்தி பாருங்க, ஒன்னு பிரதானம் பிரைமரி, ரெண்டாவது என்ன செகண்டரி, ரெண்டாவது விஷயம். பிரதானமான நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய புகழை மேலோங்க செய்யும். செகண்டரியாக என்ன இருக்கலாம், நமக்கு அந்த தியாகத்தை நினைச்சு பார்க்கலாம், தவறில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய புகழை மேலோங்க செய்வது அந்த விஷயம் இல்லாம வெறும் அந்த தியாகத்தை கூட நினைச்சு பார்க்கறதுதான் தவறு என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுச்சா நான் சொன்னது, புரிஞ்சுச்சா பின்னாடி இருக்கவங்களுக்கு? சரி, இப்போ ஹஜரல் அஸ்வதுல இருந்து ஹஜரல் அஸ்வதுக்கு நம்ம வரோம். இடையில வந்து ருக்னுல் யமானி என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும், ருக்னுல் யமானி மூன்றாவது கார்னர். காபத்துல்லாவுக்கு நாலு கார்னர் இருக்கு, சரியா? ஹஜரல் அஸ்வத் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்கும், ரெண்டாவது மூன்றாவது கார்னர்ல ருக் யமானி இருக்கு. இந்த ருக்னுல் யமானில இருந்து ஹஜரல் அஸ்வதுக்கு வருவோம் பாத்தீங்களா, சமயத்துல என்ன செய்யணும், அதிகமாக ரப்பனா
ஆஃபினா துன்யா ஹசனா ஒஃபில் ஆஃபிரத்தி ஹசனா ஒஃபினா ஆதா பண்ணாரின் நம்ம துபாவை அதிக அதிகமாக ஓகேவோ. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உம்ராவுடைய தவாஃப்ல முதல் மூன்று சுற்றுலா வந்து ரமல் செய்வது விரும்பத்தக்க ஒரு அமலாவே இருக்கு. ரமல்னா என்னது? குறுகிய எட்டுக்களோடு நம்ம வந்து தவாஃபை மேற்கொள்வோம். ஷார்ட், சரியா? ரொம்ப வழக்கமா இல்லாம குறுகிய எட்டுக்களோடு ரமலுக்கு வந்து செய்யறது, கொஞ்சம் வேகமாக குறுகிய எட்டுக்களோடு செய்யறது, இதுதான் வந்து ரமல். சரியா? இந்த ரமல் செய்யறது விரும்பத்தக்கது. எப்ப செய்ய முடியும் ரமல்? கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் செய்ய முடியும், அது நல்லா பார்த்துக்கணும். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, முயற்சி பண்ணணும், செய்வதற்கு முயற்சி பண்ணணும். முடியலையா? முடியலையா என்ன இல்லை, பிரச்சனை குற்றம் இல்லை, முடியல சின்ன ப்ராப்ளம், சொல்ல புரியுதா? ஒரு அமல் செய்வது விரும்பத்தக்கது, சூழ்நிலையை பார்க்கணும், செய்ய முடியுதா. சில நேரத்தில் அப்படின்னா மூணாவது காரணம் வருவதற்கு முன்னாடி ஒரு கேப் கிடைக்கும், அந்த நேரத்துல செஞ்சுக்கணும். அதாவது நண்பர்களே, ரம்லான் உம்ரா பண்ணிருக்கீங்களா? யாராவது ரமலான் உம்ரா பண்ணிருக்கீங்களா? ரமலான் உம்ரா வந்து சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கும், மக்களுடைய கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். தவாஃப் பண்றதுக்கு காலை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹஜ் வந்து அதை விட அதிக கூட்டமாக இருக்கும், சொல்றது புரியுதா? எல்லா ஹாஜிகளும் அந்த நேரத்துல இருப்பாங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரமல் பண்ணலாம், வாய்ப்பு கிடைக்கலையா எங்க எப்ப கிடைக்குமோ அப்ப பண்ணிக்கணும், இல்லைன்னா பண்ணலன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை நான் ஒண்ணு புரிஞ்சு புரிஞ்சா. சரி, ருக்னுல் இமானில இருந்து ஹஜர் அஸ்வத் வரைக்கும் ரப்பநாத்தினா நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து எப்பெல்லாம் நம்ம ஹஜர் அஸ்வத கடக்கிறோமோ, தொட்டு முத்தமிட முடிந்தா, ஹஜர் அஸ்வத் தொட்டு முத்தமிட்டு நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி தொடங்கணும். முடியவில்லை என்றால் கடைசியில் தூரமாக வெறும் செய்கையை செய்து அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாட்டி தொடங்கினா பிஸ்மில்லா அல்லாஹ், ரெண்டாவது சுற்றுல வெறும் அல்லாஹ், புரிஞ்சுதா? இதை நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கோம். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, செய்கை செஞ்சுட்டு என்ன செய்யறேன், பிஸ்மில்லா அல்லாஹ் என்று முத்தம் கொடுக்கலாமா? சொன்னா என்னன்னா, தொட்டா முத்தமிடும், மற்ற நேரங்கள்ல முத்தமிடக்கூடாது. மக்கள் என்ன செய்வாங்க, அறியாமையில் முத்தம் கொடுப்பாங்க. ஆனா முன்னாடி என்ன சொன்ன, மக்கள் செய்வது மார்க்கமாக ஆகாது, நபிசல்லாசனம் சொல்லிக் கொடுத்ததுதான் மார்க்கம். இப்போ நம்ம இந்த விஷயத்த கவனத்துல கொள்ளணும். அதுக்கப்புறம் தவாஃப நம்ம முடிச்சிட்ட பிறகு மக்காம் இப்ராஹிமுக்கு சென்று வத்தகிதோனின் மக்காம் இப்ராஹிம முசல்லா என்று நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று என்ன செய்யணும், நம்ம இரண்டு ரக்கம் தொழுக முயற்சி பண்ணணும். முடிந்தால் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னா இந்த இடத்துல நிறைய பேர் நிற்பாங்க, இடம் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நின்று தொழுந்துக்கலாம். எத்தனை மக்காம் பின்னாடியாக நினைக்கலாம், போலீஸ்காரங்க ஒரு இடத்த வந்து நமக்காக ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், தொழுந்துக்கலாம். அங்க வாய்ப்பு கிடைக்கலையா, அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா நம்ம எங்க வேண்டும் என்றாலும் அந்த இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம், புரிஞ்சுதா? தவாஃப் ரெண்டு நிலையை கடந்துட்டோமா, உம்ரா நான்கு விஷயங்களை உள்ளடக்கியது. உம்ரா முதலாவது எஹ்ராம நிலையில் வருவது, மீகாத்துல இருந்து எஹ்ராம் நிலையில் வரணும். இங்கிருந்து செல்லக்கூடியவங்க முன்னாடி என்ன பண்ணிப்போம், நம்ம இங்கிருந்து நியத்து வச்சுட்டு எஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சுட்டு நம்ம ஃபிளைட்லயே எஹ்ராம் நிலையில வந்துடும், ஓகேவா? ரெண்டாவது என்ன, தவாஃப செய்வது. தவாஃப்னா ஏழு சுற்றுகள் சுற்றுவது, காபத்துக்குள்ளாவில் ஹஜ்ரு ரசூல் வந்து ஹஜ்ரு ரசூல் வருவது. இந்த தவாஃப செய்வதற்கு மிக முக்கியமான விஷயம், உது என்பது கட்டாயமாக இருக்கு. இதனால கவனத்தில் போறோம், தவாஃப் செய்வதற்கு உது கட்டாயம், சஹி செய்வதற்கு உது கட்டாயம் இல்லை, ஆனா தவாஃப் செய்வதற்கு உது கட்டாயமாக இருக்கு. அப்போ உது எடுத்துட்டு நம்ம வந்து போகணும். இன்கேஸ் உது முடிஞ்சிடுச்சுன்னா, தவாஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னா அங்க உது செய்யறதுக்கு இடங்கள் இருக்கு, அங்க போய் உது செஞ்சுக்கிறோம். தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிடுச்சுன்னா, தவாஃப் புரிந்து கொண்டிருக்கா ஆகும் இல்லை, ரொம்ப நம்ம தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, உது செய்வதற்கு தனியாக காபத்துல இருக்கு, சொல்ல புரியுதா? அந்த பாப் மலிக் அந்த படியேறும், அதுக்கு அந்த சைட்ல நீங்க போலீஸ்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உருது எப்படி செய்யணும். நம்ம உருது மொழி தெரிஞ்சிச்சுன்னா உருதுல கேட்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் உருது பேசுவாங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல நம்ம வந்து போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைன்னா நம்ம செய்கை மொழியில பேசிக்கலாம், நம்ம மொழி அவசியம் செஞ்சு காமிச்சோம்னாலே போலீஸ்காரங்க புரிஞ்சுப்பாங்க.
அல்லது மற்ற ஆட்சிகள் அங்க இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுப்பாங்க, வழி காமிப்பாங்க. நம்ம எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, ரொம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காபத்துள்ளாவிலே என்ன, அந்த மசூதரம் பள்ளிக்குள்ளேயே என்ன இருக்கு, பொது செய்வதற்கு இடம் இருக்கு என்பதை புரிஞ்சு. இப்ப இடையிடம் புரிஞ்சுக்கிட்டா, ஒசு எடுத்துட்டு எந்த இடத்துல இருந்து முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டினியூ பண்ணலாம். சரியா, தவாஃபிலும் முக்கியம், கட்டாயம் வந்து புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நீங்க சுற்றி சுற்றி கொண்டு இருக்கும்போது இது எத்தனாவது சுற்று என்ற சந்தேகம் வரும். சில நேரத்துல வரும், வருமா இல்லையா? இது மூணாவது சுற்றா அல்லது நாலாவது சுற்றா, இல்ல நாலாவதா இல்ல அஞ்சாவதா, எது உறுதியாக இருக்கோ அதை நம்ம வந்து கணக்குல கொண்டுட்டு அப்புறம் செஞ்சுக்கணும். ஒருவருக்கு சந்தேகம் வரும், இது மூன்றாவது அல்லது நாலாவது சந்தேகம் வருது, நான் அப்ப மூணு செஞ்சுட்டாரு என்பது உறுதி தானே, நாலுல தான் அவருக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், அந்த சந்தேகத்தை அவனால இது பண்ணவே முடியல, நான் மூணு கனெக்ட் பண்ணிக்கிட்டு மீதி நாலு சுற்று சுற்றி போறோம். தோஞ்சுதான். சரி, இப்படி நம்ம வந்து என்ன செய்யணும், தவாஃப முடிச்சுட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு அந்த நேரத்துல வரும்போது வத்தக்குது மி மக்காம் இப்ராஹிம் முசல்லா என்று சொல்லணும். ஏன் சொல்லணும்னு நபிசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நபிசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம் இப்ராஹிமுக்கு வந்த சமயத்தில் என்ன சொன்னாலும் இந்த வசனத்தை வந்து படிச்சாங்க, அதனால நாமும் அந்த வசனத்தை ஓதணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இரண்டு ரக்கா தொழணும். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்மளுடைய ரைட் ஷோல்டரை ஓபன் பண்ண நிலையில இருக்கிறோமா? இப்ப தொழிலும் போது என்ன பண்ணிக்கணும், மூடிக்கணும். இது ரொம்ப கவனத்தில் கொண்டாடும். சரி, இன்கேஸ் மறந்து தொழுது நின்றுட்டோம், எப்படி ஆகும் வரணும், அப்போது நம்மளுடைய தொழுகையை கண்டினியூ பண்ணிக்கணும். அல்லாவுடைய மார்க்கம் ரொம்ப ஈஸி, இலகுவானது. அல்லாவுடைய மார்க்கம் கஷ்டமானது கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கணும். சரி, முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிர் என்ற அத்தியாயத்தை ஓதுறது சுன்னா. இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல் ஹூவல் அல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை ஓதுறது சுன்னா. எல்லாருக்கும் குலுவெல்லாம் அஹத் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். குல் யா அய்யுஹல் காஃபிர்னு தெரியுமா? தெரியும்னா அல்ஹம்துலில்லாஹ். தெரியலன்னா நேரம் இருக்கு, மனப்பாடம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் தானே மனப்பாடம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்படி நம்ம என்ன செய்யறோம், தவாஃபுடைய இரண்டு ரக்கா தொழுகையை நம்ம வந்து தொழுதுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், மூன்றாவது விஷயம் சகி செய்வோம். சகினா என்னது, சஃபா மருவாவுக்கு சென்று அங்கிருந்து அந்த சஃபா வந்து மருவா, மருவால இருந்து சஃபாவுக்கு சென்று வருவதுதான் சகி என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டமாக. சகியை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா சஃபால இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா அந்த குன்றை நாம் நெருங்கும் பொழுது இன்ன சஃபா வல் மருவா மின் ஷஆஇரில்லாஹ் அபுதாவும் பிமா பத அல்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மர்வா அல்லாஹனுடைய அத்தாட்சிகளில் சின்னங்களில் உள்ளவையாக இருக்கின்றது. அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பித்தாலும் நானும் அங்கிருந்து என்னுடைய வணக்கத்தை ஆரம்பிக்கிறேன் என்று நாம் வந்து சொல்லுவோம். இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆஇரில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த துவா நாம் நெருங்கும் பொழுது இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆஇரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளவையாக இருக்கு. அபுதாவு பிமா பத அல்லாஹு பி, அல்லாஹ் எப்படி குர்ஆன் ஆரம்பிச்சானோ, அல்லாஹ் எங்க ஆரம்பிச்சா, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எதை சொல்றான், இன்ன சஃபா, சஃபா என்று சொல்றான்ல, அபுதவ் அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பித்தானோ நானும் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று நம்ம சொல்லிக்கணும். PDF இன்ஷால்லாஹ் உங்ககிட்ட இருக்கும், முடிஞ்சா நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், அல்லது புக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த புக்லயே இந்த விஷயங்கள் வந்து இருக்கும். இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அடங்கிய ஒரு PDF இருக்கு. சரியா, வெறும் துவாக்கள் என்னென்ன துவா எங்கெங்க சொல்லணும் என்று PDF இருக்கு. நீங்க அதை நீங்க PDF வச்சுக்கலாம், பிரிண்ட் பண்ண நினைச்சா பிரிண்ட் போட்டுக்கலாம், அல்லது நீங்க புக்லயே ஷேக் முஃப்தி உமர் ஷரீப் காசிமி இருக்காங்களே ஹபீதவுல்லாஹ், அவங்களுடைய தாருல் ஹுதாவுடைய அந்த உம்ரா ஹஜ் புக் செய்முறை விளக்கம் ஒரு புக் இருக்கு, எல்லாருக்கும் ஆமா, யாருக்கு தேவையோ அந்த புக் வாங்கிக்கோங்க, அல்ஹம்துலில் பே பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த புக்ல இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து இருக்கு. சரியா, இப்ப நம்ம சரிய வந்து நம்ம வந்து சஃபா நெருங்கிய பொழுது அந்த அந்த வசனத்தை ஓதி நம்ம என்ன செய்ய செஞ்சோம்னா சரிய வந்து தொடங்குறோம். சரிய எங்க இருந்து தொடங்கணும், சஃபால இருந்து தொடங்கணும். சஃபாவுடைய அந்த மலையில ஏறணும், ஏறி நின்று கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்யணும், அல்லாவிடத்துல துவா செய்யணும். திக்ர் பின்வரக்கூடிய திக்ரை வந்து ஓதுறது ஏற்ற மனதாக இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்,
அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அன்ஜஸ வஅதா ونصر عبدا وحزم الاحزاب وحدا என்ற இந்த திக்ர என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வாட்டி ஓதும். அதுக்கப்புறம் கையை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். சரியா? எந்தெந்த துவாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி கத்துக் கொடுத்துருக்காங்களோ துவாவை கொண்டு செய்யலாம், அல்லது நமக்கு மனப்பாடம் இல்லையா பிரச்சனை, கருத்துக்களை உள்வாங்கி அல்லாஹ்விடத்துல நம்ம மொழியிலேயே நம்ம என்ன செய்யணும் கேட்கலாம். சிறந்தது ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த துவாவை அர்த்தம் உணர்ந்து சொல்றது சிறந்தது. என்னால முடியல, நோ ப்ராப்ளம், நமக்கு என்னென்ன துவாக்களை கேட்க விரும்புவோம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், ஆனா துவா கேட்கணும். சரியா? அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த திக்ரை சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த திக்ரை சொல்லணும். அதுக்கப்புறமாவும் என்ன செய்யணும், துவா கேட்கணும். மூன்றாவது முறையும் இந்த திக்ரை சொல்லணும், சொல்லிட்டு மூன்றாவது முறையும் துவா இல்ல சஃபா மருவாவை நோக்கி நடக்க சகி செய்ய ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? சஃபாவை நெருங்கிய உடனே இன்ன சஃபா வல் மருவா மின் ஷஆயிர் இல்லாஹ் என்று சொல்லுமா? அதுக்கப்புறம் சஃபாவில போய் நின்றுக்கிட்டு கிபிலாவை முன்னோக்கி திக்ர மூன்று வாட்டி சொல்லணும், இடையிடையில இரண்டு வாட்டி கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். சரியா? இது வந்து சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கு, இதை நம்ம பேணி இன்ஷா அல்லாஹ் செய்யணும். எத்தனை முறை ஜிக்ர் செய்யணும்? மூன்று முறை. துவா எத்தனை முறை செய்யணும்? இரண்டு முறை. இடையிடையில துவா செய்யணும். மூன்றாவது முறை ஜிக்ர் சொன்ன பிறகு துவா இல்ல. சரியா? பிறகு மருவாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும், நடக்கிறது தான் வந்து சரியாக இருக்கு. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பச்சை விளக்கு பகுதி வரும், நம்ம மருவாவை நோக்கி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது கிரீன் கலர்ல லைட் எல்லாம் அங்க போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ஆண்கள் கொஞ்சம் வேகமாக போகணும், பெண்கள் வந்து வழக்கமாகத்தான் இருப்பாங்க, அவங்க வந்து வேகமாக ஓட மாட்டாங்க. பெண்கள் எப்படி நடக்கிறாங்களோ நார்மல் நடைதான் அந்த பச்சை விளக்கு பகுதியில இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பெண்கள் வந்து அறியாமையில அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடுவாங்க, ஆனா பெண்களுக்கு ஓடுவது மார்க்கத்துல சொல்லித்தரப்படும். சரி, ஆனா ஆண்கள் என்ன செய்யணும், ஓடணும். அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, ஓட முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், அவங்க நடந்து போய்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? யாருக்கு முடியுமோ அவங்கதான் ஓடணும். வயசு ரொம்ப ஆயிடுச்சு ஓட முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, இது கட்டாயம் இல்லை ஓடுறது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை விளக்கு பகுதி வரும்போது என்ன செய்யணும், நம்ம வந்து ஓடணும், வேகமாக செல்லணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை விளக்கு பகுதி முடிஞ்சிட்ட பிறகு நார்மல் நடை செய்ய வந்து நம்ம வந்து செய்யணும். அப்படியே நம்ம எங்க போய் அடைவோம், சஃபாவில இருந்து நடந்து போயிட்டு மறுவாவுக்கு போறோம். மறுவாலையும் போயிட்டு என்ன செய்யணும், சஃபாவில நம்ம கிபிலாவை முன்னோக்கி நின்று மூன்று முறை இருக்கிற ரெண்டு முறை துவா செஞ்சோம் இல்லாமா, அதே மாதிரி மறுவாலையும் போய் நின்றுகிட்டு செய்யணும். புரிஞ்சுதா? மரவாலை போய் நின்றுகிட்டு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த திக்கரை சொல்லணும், துவா செய்யணும், திரும்ப திக்கரை சொல்லணும், துவா செய்யணும், திரும்பவும் திக்கரை சொல்லிட்டு திரும்பவும் மரவால இருந்து சஃபாவை நோக்கி வரும். எத்தனை ஆயிடுச்சு? ரெண்டு ஆயிடுச்சா? சரியா? சஃபால இருந்து மருவா ஒண்ணு, மருவால இருந்து சஃபா ரெண்டு, திரும்பவும் சஃபால இருந்து மருவா மூணு. அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கும், ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கும், சஃபால இருந்து ஆரம்பிக்கும், மறுவால இருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த ஈவன் நம்பர் இரட்டை இலக்க அந்த இதுதான் வந்து மறுவால இருந்து ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? இன்கேஸ் குழம்பிடுச்சுன்னா நீங்க வந்து இந்த விஷயத்த ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப சஃபால இருக்கிறோம், இரண்டாவது நினைக்க முடியாது, ஏன்னா சஃபால இருந்து தொடங்குறது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இப்படிதான் தொடங்கும் சஃபால இருந்து. புரியுதா? இப்போ ஒவ்வொரு முறை இப்ப நம்ம மறுவால இருந்து திரும்ப சஃபாவுக்கு போகணும்னா சஃபாவிலையும் நின்று என்ன செய்யணும், மூன்று முறை எதுக்கு ரெண்டு முறை துவா, திரும்பவும் மறுவாக்கு வருவோம் அங்கேயும் அதே மாதிரி செய்யணும், திரும்பவும் சஃபாவுக்கு போவோம், சரி அங்கேயும் அதே மாதிரி செய்வோம், சஃபால இருந்து அஞ்சாவது தொடங்கி மறவால போவோம், அது மாதிரி கடைசியா வந்து ஏழாவது சுற்று எங்க இருந்து தொடங்கும், எங்க இருந்து தொடங்கும், சஃபால இருந்து தொடங்கும், எங்க போய் முடியும், மறவால முடியும். முடியும் பொழுது துவா இதுக்கு கிடையாது, ஏழு முறை தான் துவா இதுக்கு. புரியுதா? சரி, புரிஞ்சுச்சா? பின்னாடி உள்ளவங்களுக்கு புரியுதா? சரி, இதுக்கப்புறம் என்ன நிலை இருக்கு? முடி சரியா? பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய முடியில இருந்து நுனி அளவு, விரல் நுனி அளவு என்ன செஞ்சுப்பாங்கன்னா வெட்டிப்பாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க,
ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க நீங்க சீக்கிரமாக போறீங்கன்னா மொட்டை அடிக்கவங்க நீங்க மொட்டை அடிச்சுக்கலாம், சிறந்தது. நீங்க லேட்டா போறீங்கன்னா மொட்டை அடிச்ச முடி வளராத சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, மொட்டை அடிக்காம நீங்க வெறும் ஜஸ்ட் சரிசமமாக முடியை வந்து வெட்டி கொள்ளணும். புரியுதா? இன்ஷால்லா இத்தோட உம்ராவுடைய அந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்து, நல்ல நல்ல சந்தேகம். இதை தொடர்ந்து கண்டினியூஸா செய்யணுமா இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யலாமா, இதுதான கேள்வி. தாராளமாக ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம வந்து செய்யலாம். கண்டினியூஸா செய்யணும்ன்ற அவசியம் முடியல அதை கண்டிப்பாக. சில நேரங்களில் கூட்ட நெரிசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ சரி சமயத்துல என்ன பண்ணிக்கலாம், தொடங்கிட்டு நடுவுல போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு எங்க இருந்து நம்ம விட்டோமோ அங்க இருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சஃபால இருந்து சந்தேகம். தொடங்கி மர்வாவுக்கு போயிட்டு திரும்ப மர்வால இருந்து தொடங்கி சஃபாவுக்கு வந்தா ஒரு சுற்று, சரியா தவறா? புரிஞ்சுதா? தவறு, தவறு தான் சரியான விடை. சஃபால இருந்து மர்வா போனா ஒண்ணு கணக்காகும், மர்வால இருந்து சஃபா வந்தா ரெண்டு கணக்காகும். இதை நம்ம வந்து புரிஞ்சு ஒரு சந்தேகம். எடுக்கலாம். தவாஃப் பண்ணும்போது ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா தவாஃப் பண்ணும்போது ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ரொம்ப முடியலன்னா நீங்க கொஞ்சம் தூரத்துல போய் உட்காந்துட்டு வரலாம். ஏன்னா தவாஃப் பண்ணும்போது அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா சிரமத்தை இருக்கும், உட்கார முடியாது. ஆனா ரொம்ப முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்க காபத்துல பார்த்து தவாஃப் பண்ணலாம், பார்க்காமலும் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. சைக்கு வந்து ஒது கட்டாயம் கிடையாது, தவாஃப்க்கு மட்டும்தான் ஒது கட்டாயம். ஏன்னா தவாஃப் நம்ம கவனிக்கும் பொழுது ரெண்டு ரக்கா தொழுகையும் அதுல இணைந்து இருக்கு பாருங்க, தவாஃபுடைய சுன்னத்துக்கு ரெண்டு ரக்கா தொழுகை. அப்ப நம்ம இதை கவனத்துல கொள்ளணும். சரி, இப்ப எஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம அப்படியே ஒரு குடிக்கலாம். ஷேக் ஒரு டவுட்டு. தவாஃப் செய்ய ரெண்டுலயுமா? குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், தவாஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, தவாஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறது சுண்ணாவாக இருக்கு, சிறந்ததாக இருக்கு, சுண்ணாவாகவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அங்கு ஜம்ஜம் தண்ணி இருக்கும், தாராளமா எவ்வளவு தேவையோ அவங்க எடுத்து குடிச்சுக்கலாம், தலையில கூட நம்ம அது தெளித்துக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது எஹ்ராம் நிலையில தடுக்கப்பட்டதாக இருக்கு, திருமணம் முடிப்பது அல்லது தொடர்பாக பேசுவது தடுக்கப்பட்டதாக இருக்கு, மன இச்சையுடன் மனைவியை முத்தமிடுவது கட்டி அணைப்பது எஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்டவையாக இருக்கு, தலைமுடியை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா வேஸ்ட் அது பிடுங்கக்கூடாது, நகத்தை வந்து கணிக்கக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, இதெல்லாம் வந்து எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளாக இருக்கு. அதே மாதிரி உடல்லையும் ஆடையிலையும் எஹ்ராம் நிலையில வந்துட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, சென்ட் போடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. எஹ்ராமுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், உடல்ல நறுமணம் பூசிக்கலாம், எஹ்ராம் நிலையில என்டர் ஆகிட்டோம்னா அந்த பர்ஃப்யூம்லாம் போடக்கூடாது என்பதை கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி வேட்டையாடுவது அதற்கு உதவுவது தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கு. கையுறை சாக்ஸ், கையுறை சாக்ஸ் இல்ல, ஹேண்ட் கிளவுஸ் இருக்குல்ல, கையுறை அணிவதும் தடுக்கப்பட்டவையாக இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் வந்து நார்மலான ட்ரெஸ் வந்து போடக்கூடாது. ஆனா வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடை தேவைப்படுச்சுன்னா கொடை பிடிச்சிக்கலாம், பெல்ட் போட்டுக்கலாம், பின்னாடி பேக் மாட்டிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வேட்டையாடுவது அல்லது அதற்கு உதவுவது ஷேக் நம்ம ஷேக் ஒரு கொஸ்டின் ஷேக் பேசிக்கலாம். ஒரு கொஸ்டின் ஷேக் நம்ம ஆமா எஹ்ராமுடைய நிலையில இருக்கும்போது எஸ் இதுல இணைக்கப்படல, அங்க ஹரம்ல இருக்கக்கூடிய பொற்கொண்டுகளை நம்ம வந்து பிடுங்கக்கூடாது, சரியா? ஷேக் இதே ஷேக் நம்ம ஒரு கவனம். கொஸ்டின் ஷேக் அதே மாதிரி பெண்கள் பொறுத்தவரையில நிகாப் வந்து அணியக்கூடாது எஹ்ராம் நிலையில இருக்கும்போது. ஆனா அந்நிய ஆண்கள் வந்தாங்கன்னா அவருடைய ஸ்கார்ஃப் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கீழே இறக்கி விட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கவர் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதா? நிகாப் தான் அணியக்கூடாது, நிகாப் தானே வழக்கமாக அணியக்கூடிய அம்சம். ஆனா அந்நிய ஆண்கள் கடந்து போனாங்கன்னா ஆயிஷா ரதியல்லாஹுடைய ஹதீஸ் இருக்கு, என்ன கிடைப்பாங்க, அவங்க தங்களுடைய முகத்தை மறை, அப்போ ஸ்காஃப் இருக்குல்ல அதை நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்நிய ஆண்கள் இருக்கும்போது நம்ம அது பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்நிய ஆண்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா ஸ்காஃப் கீழே இறக்கிக்கிட்டே என்ன செய்யலாம், நம்ம தவாஃப் வந்து நம்ம வந்து உம்ரா வந்து நம்ம வந்து பண்ணோம். சொல்றது புரியுதா? இந்த விஷயத்த கவனத்தில்